அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் எத்தனை ஆட்டோக்களுக்கு வந்து பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில் ஒரு மனு போட்டிருந்தேன். அதற்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு ரெண்டு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளோ ஆட்டோக்கு வந்து பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன், மதுரை மாவட்டத்தில் ஷேர் ஆட்டோக்களே இப்போ கிடையாது. இப்போ இருக்க ஆட்டோ எல்லாமே வந்து ஒரு மூணு பேர் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு சாதாரண ஆட்டோ தான். ஆனால் இதை வந்து அந்த ஆட்டோக்காரன் வந்து தவறாக வந்து ஷேர் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம மதுரை வடக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் எத்தனை ஆட்டோக்களுக்கு வந்து பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு 6464 ஆட்டோக்களுக்கு வந்து பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை வடக்குனா மேலூர் வந்து சேரும், வாடிப்பட்டி வந்து சேரும், கொட்டாம்பட்டி சேரும், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 6464 பெர்மிட் கொடுக்கப்பட்டு உள்ளதாக வந்து சொல்கிறாங்க. ஆர்டிஐ பதில் கொடுத்த மனு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மதுரை வடக்குக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை நடுவம், அதாவது TN 64. இங்கே வந்து எவ்வளோ பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 3840 ஆட்டோக்களுக்கு வந்து பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இந்த மதுரை நடுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள் கேகே நகர், அண்ணா நகர், அப்புறம் மதுரை செல்லூர், இதை மட்டும்தான் சாரும். மித்ததெல்லாம் வந்து மதுரை தெற்குக்கு போயிடும். மதுரை தெற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைகை தென்கரைக்கு அங்கிட்டு தான் மதுரை தெற்கு. அது வந்து இன்னும் எனக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கல. அந்த தெற்கு ரிசல்ட் வந்தோன்னா கண்டிப்பான முறையில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றிய ஒரு காணொலி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து JRTV வந்து போட்டிருந்தாங்க. அதிக விபத்து வந்து மதுரையில் வந்து நடக்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோன்னு சொல்லிக்கிற இந்த ஷேர் ஆட்டோ தான். நிறையா பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த ஷேர் ஆட்டோ பற்றி நீங்கள் தவறாகவே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து தவறாக சொல்லலைங்க, மூணு பேர் ஏற்றிட்டு போங்க, உங்களை யாரும் ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. அதுவுமே வந்து கரெக்டாக ஓட்டிட்டு போங்க. பின்னாடி ஒரு கார் வருது, டூ வீலர்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லை. யாராச்சும் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆளோ வந்து வண்டி ஏறுறப்போ டக்கு நீங்கள் வந்து லெஃப்டில் திருப்பிறீங்க, இல்லாது ரைட்டில் திருப்பிறீங்க. இதனால தான் வந்து விபத்து ஏற்படுது. ஒரு மூணு பேர் ஏற்றக்கூடிய ஒரு வண்டியில் வந்து 10 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. இதை வந்து கேட்டால் நாங்கள் அந்த ஜாதிக்காரவங்கள் இந்த ஜாதிக்காரவங்க, எனக்கு வந்து MLA தெரியும், MP தெரியும், இன்ஸ்பெக்டர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாகன ஓட்டியவே வந்து அடிக்க வர்றீங்க. இது எந்த ஊரில் நியாயம் சொல்லுங்கள் நீங்களே. போலீஸும் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிக்கிறாங்க. ஆனால் மதுரை கோரிப்பாளையம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னாடியே தான், அதாவது டிராஃபிக் போலீஸ் முன்னாடியே வந்து 10 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு சாதாரண டூ வீலரில் சென்று ஒரு ஹெல்மெட் போடாமல் போனாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆட்டோக்களை பிடிச்சி வந்து நீங்கள் ஃபைன் போட மாட்டேன்றீங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து JRTV நியூஸில் போட்டிருக்காங்க, அது வந்து பின்னாடி நான் கட்டுறேன். கடந்த 8 மாதத்துக்கு முன்பே மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது இந்த ஷேர் ஆட்டோக்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமாக இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா போதையில் தான் அந்த வண்டியத்தை வாகனத்தை ஓட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறையில் ஒரு இப்போ ஒரு சாதாரண அரசு பேருந்து ஓட்டுற டிரைவர் மாதிரி அவங்க இல்லை. காட்டுமிராண்டித்தனமாக ஏ வா ஏ போ, நிறைய சம்பவங்கள் பார்த்தலாம். 5 ரூபா சில்லறைக்கு கூட ஒரு பெண்ணை சட்டை பிடித்து இழுத்த ஒரு கொடூர சம்பவம் இந்த ஷேர் ஆட்டோவில் நடந்திருக்கிறது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சில அரசு அதிகாரிகளுடைய பினாமியின் பேரில் பல ஆட்டோக்கள் இங்கே ஓடுது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அதை கண்டுகொள்ளவில்லை. ஃபோன் பண்ணால் உடனே விட்டுறாங்க, இந்த எங்கள் ஆட்டோன்னொடனே உடனே விட்டுறாங்க. அதனாலவே இந்த 18 வயசு முற்றி அடாதவர்கள் நிறைய பேர் மீச வளர்ந்த பயல்களெல்லாம் இந்த ஆட்டோவை ஓட்டுவதன் மூலம் விபத்து அதிகமாக ஏற்படுகிறது. குறைஞ்சது ஒரு ஷேர் ஆட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் 9 பேர் குறையாமல் தான்.
பண்ணிட்டு